இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் இருக்க நாய்களுக்கு சோறு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்குறேன். நாங்கள் வீட்டில் மதியத்துக்கு மீன் குழம்பு எங்களுக்கும் வச்சு சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து கிளி மீன், இவங்க வெளியில் இருக்க செல்ல பிராணிக்கெலாம் வந்து கவளை மீன். கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்தால் தண்ணியில் போட்டு நல்லா அலசி தான் வந்து நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா அந்த முட்டை பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கு இல்லையா, அதனால் எனக்கு பிடிக்காது. இப்போது எல்லா முட்டையுமே கழுவியாச்சு. இந்த முட்டை வந்து எங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கேன், ஆனால் செல்ல பிராணிக்கு வந்து வேக போட்டு கொடுத்துருக்கேன். இப்போது அரிசி வந்து ஒரு 2 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். 2 கிலோ அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவும். கழுவி கொஞ்சம் நேரம் அரிசி ஊறின பிறகு குக்கரில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போது நல்லா கழுவிட்டுருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி நயன்தாரா குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே போகுது இல்லையா, அதனால் அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவளுக்கும் இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து இந்த மீன் குழம்பு தான் கொடுத்து முட்டை. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா முட்டை நல்லா அதாவது பொடிமாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த செல்ல பிராணிகளுக்கு. இப்போ குழம்பு தாளிக்க வேண்டாம், புளி தண்ணியில் கொஞ்சம் தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துப்போமா. நல்லா கரைச்சி எடுத்து அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சிட வேண்டியதான் மீனெல்லாம் போட்டு. அப்படி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். குக்கரில் வந்து அரிசிலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. குழம்பும் கூட்டி அடுப்பில் வச்சு கவளை மீனெல்லாம் போட்டு அப்படியே ஒரு 2 கிளறி விட்டு இருக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வீட்டில் உள்ள பசங்களுக்கும் எங்களுக்கு வந்து என்னென்னா கிளி மீன் போட்ட மீன் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துடுச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு, மூடி எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே குக்கர்லேயே வச்சுட்டேன். குழம்பும் நல்லா தலை தலைன்னு கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா மீன் வெந்துடுச்சு. இப்போது முட்டை வேக போட்டுக்கலாம். ஒரு 8 முட்டை வேக போட்டுருவோம். 8 முட்டை போடுறோம், ஆனால் வந்து வீட்டில் அப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சுருவோம். ஒரு முட்டை உடஞ்சி எடுத்தாச்சு, அதனால 8 முட்டை மட்டும் போட்டு வேக போட்டு வச்சுருக்கேன். நான் வீட்டுக்கு பசங்களுக்கு சோறு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது வீட்டில் முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன் பசங்களுக்காக. அவங்களுக்கெல்லாம் வேக போட்ட முட்டை, வீட்டில் எங்களுக்கு வந்து ஆம்லேட்டு. சூப்பராக இருந்தது. மிளகுத்தூள் போட்டு நல்லா 2 நாளாக அடி அடித்து எப்படியே ஊற்றுனோம்னா புஸ்ஸுன்னு வந்துடும் தோசைக்கல்லில். இப்போது வெளியில் இருக்க செல்ல பிராணிக்கு சுட சுட சோறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்போம். ரொம்ப சூடாக இருக்குது, கையிலலாம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், கொதிக்க கொதிக்க இருக்குது. இப்போது குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது குழம்பு. அந்த குழம்பு வந்து அந்த சோறோடு அப்படியே கலந்துடலாம். நல்லா கலந்துருவோம். கலந்து இப்போது அந்த சாப்பாட்டோடு நல்லா கிளறுவோம். நல்லா கிளறிக்கலாம். பெரிய கரண்டியாக இருக்கிறதுனால கிளற முடியல. நல்லா கிளறிப்போம். இப்போது நல்லா கிளறி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போது வேக போட்ட முட்டையை அப்படியே அந்த சோறு மேலே அப்படியே வச்சுருவோம். ஆளாளுக்கு ஒன்று எடுத்து முட்டை வைக்க சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த சாப்பாட்டை வந்து தலைவர் தான் எடுத்துகிட்டு போய் எல்லா செல்ல பிராணிக்கும் வைக்க போகிறாரு. வீட்டில் எங்களுக்கு வந்து மீன், கிளி மீன், மாங்காய் போட்ட குழம்பு சூப்பராக இருந்ததுங்க. அந்த குழம்பு தான் இன்றைக்கி. இப்போ இந்த கிளி மீனை பார்த்திங்கன்னா முழுசு முழுசாகவே போட்டுறேன். வாளும் தலையும் போடலாம், நான் முழுசாகவே போட்டுட்டேன். எல்லா மீனுமே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. வீட்டில் உள்ளவங்க பொரிக்கலாம் வேணாமா அப்படின்னாங்க. சரி, நானும் எல்லா மீனுமே போட்டுட்டேன் குழம்புல. மாங்காய் போட்டிருக்கேன். சுட சுட சோறு ஆவி பறக்குது. குழம்பும் நல்லா ரெடியாக இருக்குது. இதுதான் எனங்கள் வீட்டில் மதியத்துக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். செல்ல பிராணிக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து அதே செல்ல பிராணிக்கு வந்து முட்டை, ஒரு 8-7 முட்டை அப்படியே வெறும் வாணலில், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெறும் வாணலில் அப்படியே பொடிமாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நயன்தாரா குட்டி பக்கத்துலேருந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறா, என்ன அம்மா வந்து இவ்வளோ முட்டை வந்து நம்ம அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, நம்மளுக்கு கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு கூட நினைக்கிறான் அவன். எது எப்படியோ எல்லா முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல முட்டை, நல்லா வாணலில் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். உப்புலாம் நான் வந்து போடலை. நல்லா கிளறிப்போம். பாருங்கள், ஒரு முட்டை மட்டும் களைஞ்சிருச்சு. நல்லா இருக்க எல்லா முட்டையுமே நல்லா அழகாக கரு சூப்பராக அப்படியே இருக்குது. கெடாத இருக்குது பாருங்கள். அந்த முட்டை
எப்பவுமே முட்டை உடச்சி ஊற்றுனா அப்படியே அந்த கரு மட்டும் உடையாத உழணும், அப்போ தான் நல்ல முட்டை. கரு உடஞ்சிச்சுன்னா அது சரி வராது. இப்போது எல்லா நாள் கலக்கி கலக்கி அப்படியே கொண்டுட்டு போய் நைட்டு செல்லப்பிராணிக்கு கொடுக்க வேண்டியதான். இன்றைக்கி இவங்களுடைய வேலையே சரியாக இருந்துச்சு எனக்கு. நைட்டு வந்து நயன்தாரா குட்டிக்கு இந்த சோறு தான், மதியம் மீன் குழம்பு. அவங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி எல்லா முட்டையுமே எடுத்து அந்த எடுத்துகிட்டு போகிற பாத்திரத்தில் போட்டுருவோம். எல்லாத்தையுமே போட்டுருவோம். அடுத்த நாள் வந்து செல்லப்பிராணிக்கு என்ன செஞ்சு போடுறோன்றதையும் அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். எங்கள் வீட்டில் நாங்களும் நைட்டு சாப்பிட போகிறோம். மதியம் வச்ச மீன் குழம்பு இருக்குது, இட்லி தோசை ரெடி பண்ண வேண்டியதான். நீங்கள் நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சாப்பாடை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அப்படியே மதியம் வடித்த சோறுலேயே அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், அப்போ வந்து அதை உடச்சி விடணும். நல்லா உடச்சி விட்றாங்க பாரு, நல்லா உடச்சி விட்டால் அப்படி நல்லா கலகலன்னு இருக்கும். மதியம் நல்லா சூடாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ சாப்பாட்டை நல்லா உடச்சி விட்டாச்சு. இனி அடுத்த நாள் நம்ம செல்லப்பிராணிக்கு என்ன வீடியோ, அதாவது என்ன சமைச்சி போடுறன்றதை அடுத்தது பாருங்கள். வாங்க சாப்பிடலாம் எல்லாருமே.